வணக்கம் தமிழா, இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டிஏ தேர்வுல காலி பணியிடம் மாற்றம் குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டை பார்த்து இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஸோ 2022 மூன்றாவது நோட்டிபிகேஷனா குரூப் டூ குரூப் டிஏ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வேகன்சி நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க, 3B 3C 3D. ஓகேவா, இந்த 3D தான் இன்னைக்கு கொடுத்த ஒரு அப்டேட். ஓகேவா, ஸோ ஒவ்வொன்றிலையும் என்ன பண்ணா வேகன்சி மாற்றம் கொடுத்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ மொத்தம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரே இதில் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கா நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஸோ அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. பட் அனலைஸ் பண்ணதில் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஓகேவா, அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கும் அதுக்கப்புறம் வேகன்சி மாற்றப்பட்டதுக்கும் இப்போ ரிவைஸ்டு வேகன்சி வரைக்கும் இப்போ வரைக்கும் வேகன்சியில் எவ்வளோ மாறுதுன்னு இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்த ஒரு அப்டேட். ஓகேங்களா, 24/12/2023 இதில் நிறையா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி 3B 3C வந்திருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எப்பயும் போல் இருக்கும். இது இல்லாமல் மீது உள்ள மாற்றம் இருக்குது, அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்க, இப்போ இன்டர்வியூ போஸ்ட். ஓகேவா, இன்டர்வியூ போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ரிவேஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்ட்லேயும் ரிவேஸ் நிறையாவே வந்திருக்கு. ஓகே, இது மாதிரி நிறைய வந்துச்சு. ஓகே, பரவாயில்ல, நிறைய வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணோம், ஓகே ஃபுல் செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஓகே, செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய காலியிடமாக இந்த இடம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் புதிய காலியிடமாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா, திருவண்ணாமலை அசிஸ்டன்ட் போஸ்ட். ஓகே, இதில் ஒரு ரெண்டு காலியிடம் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் ஒரு 7 காலிடம் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 காலிடம் வந்திருக்கு. அதேமாதிரி இந்த அசிஸ்டன்ட் சோசியல் வெல்ஃபேர்லையும் பார்த்தீங்கன்னா 91 காலிடம் வந்திருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காலிடம் வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகேவா, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 புதியதாக அந்த பதவி உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 122 வேகன்சி சேர்த்துருக்காங்க. ஓகேவா, இது இன்னைக்கு வந்து அப்டேட் படி நம்ம பழைய நோட்டிஃபிகேஷன், அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததையும் இதையும் செக் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னு கிட்டத்தட்ட 5-6 பதவிகள் புதிதாக சேர்க்கப்பட்டு காலிடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 122 வேகன்சி புதிதாக பதவி உருவாக்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து இப்போ நோட்டிஃபிகேஷனுக்கு வருவோம். ஓகேவா, சரி, நம்ம எல்லா ஆடண்டமும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் செக் பண்ணி இதை நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஓகேவா, ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து இப்போ என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு உள்ள ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காலிடங்கள் அதிகரித்து 4 காலிடம் ஆக்கிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப் ரிஜிஸ்டர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 காலிடங்கள் அதிகரித்து 26 மாற்றிட்டாங்க. அடுத்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 காலிடங்கள் அதிகரித்து 56 ஆக்கிட்டாங்க. ஓகேவா, மீதி உள்ளது அப்படியே தான் இருக்க போகுது. ஓகேவா, அதிகரித்தது மட்டும் அப்படியே எழுதிருக்கோம், மீதி உள்ளது அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, ரிவைஸ்ட் ஆனது ஃபுல்லாக. ஓகேவா, இது 13 கூட்டிருக்காங்க, இங்கே 9 கூட்டிருக்காங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு 2 கூட்டியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 கூட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா 140 வேகன்சி ஆயிடுச்சு. அப்போ குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் எனக்கு வருது 140 வேகன்சி. இதுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ இருந்துச்சு, 116 தான். இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, 140 மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு 4ங்களா, இது எவ்வளோ, 26. அது ஸ்பெஷல் பிரான்ச் ஒரு 56. ஓகே, இதை நம்ம இங்கே அப்டேட் பண்ணியிருப்போம். 56னா 43+13, 26னா 17+9, 4னா 2+2 ஆகும் மாதிரி அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் மூலமும் அது வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது என்ன பண்ணும், நோட்டிஃபிகேஷன் இவ்வளோ கூடி இருக்கு அப்படின்னு சொல்கிற அவ்வளோதான். அப்போ 24 வேகன்சி கூட்டி 140 வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதில் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட், இதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போ நான் இன்டர்வியூ வாங்க. ஸோ நான் இன்டர்வியூவில் எங்கெங்கே ரிவைஸ்டு வேகன்சி ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர் கிரேட் டூ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 இடங்கள் அதிகரித்து 30 இடங்கள் அதில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்டேரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 காலிடம் அதிகரித்து 8 காலிடங்கள் அங்கே இருக்குது. அடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவில் இங்கேனா பார்த்தீங்கன்னா 288 இருக்கா, இதோட இன்னும் 3 கூட்டிக்கோங்க. ஓகே, எவ்வளோ வரும், 294 வரும். ஓகேவா, இங்கே வேகன்சி கூட்டியிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இதில் ஒரு 7 காலிடம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தா 39 இடம் மைனஸ் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 40 வேகன்சி இருக்குங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ
இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஒரே ஒரு வேகன்சி சார். அப்ப ரிவைஸ்ட் ஆயிடுச்சு, அப்ப 39 இடங்கள் மைனஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. அடுத்து அசிஸ்டன்ட், இது ஒரு 11 இடங்கள் கூடியிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் ஒரு 5 கோடி இருக்கும், அடுத்து கடலூர்ல ஒரு 3, திண்டுக்கல்ல ஒரு 2, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல 5, கன்னியாகுமரியில 1, கரூர்ல ஒரு 5, அடுத்து மதுரையில ஒரு 2, நாகப்பட்டினம் ஒரு 8, அடுத்து பெரம்பலூர் ஒரு 2, புதுக்கோட்டை ஒரு 8, ராமநாதபுரம் 5, அடுத்து தஞ்சாவூர் 10, நீலகிரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3, அடுத்து திருவள்ளூர்ல ஒரு 5, அடுத்து திருவாரூர்ல ஒரு 9. ஸோ வேகன்சி என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ அசிஸ்டன்ட் வேகன்சி இருக்கு, ஒவ்வொரு ஏரியாலும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே பார்த்தா திருச்சிராப்பள்ளியில் ஒரு 2 கூடி இருக்கு, அடுத்து திருநெல்வேலியில் ஒரு 1, அடுத்து தென்காசியில் 1, வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா 2, அடுத்து ராணிப்பேட்டையில 7, அடுத்து திருப்பத்தூர்ல 5, விழுப்புரம் 5, கள்ளக்குறிச்சி 1, மயிலாடுதுறையில 5. ஸோ ஓகே, அப்போ ரெவன்யூ அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இடங்கள் குறைஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் ஒரு 7 இடங்கள் குறைஞ்சிருக்கு. அடுத்து செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடம் கூடியிருக்கு ஓகேங்களா. ஓகே இப்போ அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் ஓகே வேரியஸ் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்ஸ் அண்டு கரெக்ஷனல் சர்வீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இடங்கள் கூடியிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 102 இடங்கள் கூடியிருக்கு. அடுத்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 8 இடங்கள் கூடியிருக்கு. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 114 இடங்கள் கூடியிருக்கு. அடுத்து ஃபிஷரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடம் கூடியிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 24 இடங்கள் கூடியிருக்கு. அடுத்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 40 இடம் கூடியிருக்கு. அடுத்து ஹிந்து ரிலிஜியஸில் 19 இடம் கூடியிருக்கு. என்சிசி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 4 இடம் கூடியிருக்கு. அடுத்து ஸ்கூல் எஜுகேஷனில் 43 இடம் கூடியிருக்கு. அடுத்து ஃபாரஸ்ட்டில் 26 இடம் கூடியிருக்கு ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி பில்டிங்கில் ஒரு 9 இடம் குறைஞ்சிருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் அண்ட் அக்கௌண்ட்டுன்னா 10 இடம் குறைஞ்சிருக்கு. அடுத்து இந்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 417 இடம் குறைஞ்சிருக்குப்பா. எவ்வளோ இடம் குறைஞ்சிருக்கு, 417 இடம் குறைஞ்சிருக்கு ஓகேங்களா. ஏன்னா வேகன்சி வரும்போது எவ்வளோ இருந்துருக்கு, 970 ப்ளஸ் 200 இருந்துச்சு ஓகேங்களா. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, நம்பர் என்னது ஜூனியர் 10 16. இன்னொரு ஆர்டர் நம்பர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அதுல. இங்க பார்த்தா தெரியும் ஓகேங்களா, ஜூனியர் கோவிட் ஆர்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா 3B வந்தது ஓகேவா. இது எவ்வளோ வந்துருக்கு பாருங்க, 553 ப்ளஸ் 2 ஓகேவா. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது எவ்வளோ இருந்துச்சு, 970 ப்ளஸ் 2 இருந்திருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம அனைத்துமே கம்பைன் பண்ணி தான் இங்கே என்ன பண்ணிருக்கோம், மொத்தமாக போட்டிருக்கோம். ஸோ அனைத்து ஆர்டரும் பேஸ் பண்ணி தான் நோட்டிஃபிகேஷனை வச்சு நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா. மொத்தம் எவ்வளோ கம்மியாக இருக்குங்க, 417 வந்து குறைஞ்சிருக்கு ஓகேவா. ஸோ அந்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா 3B வந்துருச்சு. ஸோ அதை பொறுத்து அங்கே அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, வேகன்சி குறைஞ்சிச்சு, எவ்வளோ 417 வேகன்சி குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம பார்க்குறது என்ன, அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கும் இப்போ லாஸ்ட்டாக இப்போ வரைக்கும் ரிவீஸ்டு வேகன்சி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணோம், அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து பெர்சனல் கிளர்க்கில் ஒரு காலிடம், அடுத்து ஸ்டெனோடைப்பிஸ்டில் ஒரு 3. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அசிஸ்டன்ட் இதில் ஒரு 25, செக்ரட்டரி அசிஸ்டன்ட் பார்த்தா அது ஒரு 11, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8, ஒரு 2 ஓகேவா, அவ்வளோதான்ப்பா. ஸோ இவ்வளோ இப்போ பார்த்து நிறைய இடத்துல பார்த்தா வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எங்கே ஒரு இடத்துல ரொம்ப கம்மியாகும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே மட்டுமே 417 வேகன்சி குறைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3B ஆர்டர் வச்சு அங்கேயே அப்பவே குறைஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ ஓகே அப்போ இப்போ அந்த ஆர்டர் விட்டுட்டு இப்போ மட்டும் பார்த்தோம்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியும். பட் நம்ம எப்படி பார்க்குறோம், நோட்டிஃபிகேஷன் வந்தது இப்போ வரைக்கும் எவ்வளோ இடங்களில் ரிவைஸ் வேகன்சி வந்திருக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு, 5413 வேகன்சி இருந்துச்சா, இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா
அதோட 225 வேகன்சியை கூட்டிக்கங்க. அதோட என்ன பண்ண போறீங்க, 225 வேகன்சியை கூட்டிக்கங்க. அப்ப எவ்வளவு வரும், 5638, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப இன்டர்வியூ போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 140, நான் இன்டர்வியூ போஸ்ட் எனக்கு 5638. அப்ப கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு கூட்டிருக்கு, 250 வேகன்சி கிட்ட கூட்டிருப்போம். ஓகே, ஏன்னா இன்டர்வியூல ஒரு 24, இங்க ஒரு எவ்வளவு 225, இப்ப எவ்வளவு 249 வேகன்சி எனக்கு என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரும் குறையாம இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், வேகன்சி ரொம்பவே அதிகமாவே நம்மளுக்கு ஆயிருக்கும். இப்ப ஆக்சுவலா எவ்வளவு வேகன்சி தான், அங்க ஒரு 140, இங்க ஒரு 5638. சார் அப்ப எனக்கு எவ்வளவு வரும், 5700, எவ்வளோ அங்கே ஒரு 40, 78, 5748 வேகன்சி வந்திருக்கு. அப்போ குரூப் டூ குரூப் டி ஏ தேர்வு. ஸோ நமக்கு தெரியும் ஜனவரி 12, ஸோ தேர்வுக்கான முடிவை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் போகும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கும் இப்போ வரைக்கும் எவ்வளோ இடங்கள் ரிவேஸ்ட் வேகன்சி ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக ஒரே வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ அப்போ மொத்தத்துக்கு நமக்கு எவ்வளோ தான் கூடியிருக்கு, இன்டர்வியூவில் 24 வேகன்சி, நான் இன்டர்வியூவில் மொத்தம் டோட்டல் சேர்த்து எவ்வளோ 225 கூடுது. அப்போ மொத்தம் எவ்வளோ, 5638, அது ஒரு 140, அவ்வளோதான். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.